ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு யாருமே இல்லை, தனி ஒருவனாக அனாதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, எனக்கு ஏதாவது நடந்தால் கேட்க நாதி இல்லை என்று சொல்கிறீர்களா? அல்லது எனக்கு அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் இருக்கிறார்கள், என்னை சுற்றி பெரும் கூட்டம் இருக்கிறது, ஆனாலும் நான் என்னை அனாதை போல உணர்கிறேன், 1000 சொந்தங்கள் இருந்தும் எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்று புலம்புகிறீர்களா, வேதனைப்படுகிறீர்களா? கலங்காதிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் ஒரு நாள் திக்கற்றவர்களாக விடமாட்டார். அவர் நம்மிடம் வருவேன் என்று சொல்லுகிறார். அவரை நாம் கூப்பிடும் போது ஓடோடி வந்து நமக்கு நன்மை செய்வார். யோவான் 21:12 நாம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு சீஷர்கள் மிகவும் சோர்ந்து போய்விட்டார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவரை பின்பற்றி வந்தோமே, இப்பொழுது இவர் உயிரோடு இல்லையே, என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் குழம்பி போனார்கள். எல்லாம் முடிந்தது, இனி அவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். எப்படி வாழ்வது, என்ன செய்வது என்ற வழி தெரியாமல் திகைத்து நின்றார்கள். தங்களை அனாதையாக உணர்ந்தார்கள். கடைசியில் சீமோன் பேதுரு நான் மீன்பிடிக்க போகிறேன் என்று சொல்ல மற்றவர்களும் அவனோடு மீன்பிடிக்க போய்விட்டார்கள். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கிறார்கள், ஒரு மீனும் கிடைக்கவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? விடியற் காலத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக கரையிலே வந்து நிற்கிறார். சாப்பிடுகிறதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். அவர்கள் ஒன்றுமில்லை என்று சோர்வாக பதில் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை திடப்படுத்த விரும்பினார். அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அற்புதம் செய்கிறார். மலையை படகிற்கு வலதுபுறத்திலே போடுங்கள் என்று சொல்கிறார். அவர்களும் விசுவாசத்தோடு வலையை போடுகிறார்கள். 153 பெரிய மீன்கள் வலையில் சிக்குகின்றன, ஆனாலும் வலை கிழியவில்லை. ஆண்டவர் அவர்களுடைய களைப்பையும் தேவையையும் அறிந்து அவர்களுக்காக உணவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். எவ்வளவு அன்புள்ள தகப்பன் பாருங்கள், அவர்கள் அப்பத்தையும் மீனையும் சாப்பிடுகிறார்கள். அவர்கள் தனிமை, விரக்தி, சோர்வு, அவிசுவாசம் எல்லாம் காணாமல் போய்விடுகிறது. உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவர் திரும்ப வந்து அவர்களை ஆசீர்வதித்து திடப்படுத்துகிறார். எனக்கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் சம்பவங்கள் உங்களை திக்கற்றவர்களாக உணர செய்கிறதா? இயேசு கிறிஸ்து இல்லாதது போல் தோன்றுகிறதா? சோர்ந்து போய் மறுபடியும் பேதுருவை போல பழைய வாழ்க்கைக்கே திரும்பி சென்று விட்டீர்களா? அங்கேயும் விரக்தி, வெறுப்பு, சோர்வு, கவலை, கண்ணீர், துன்பம், வெறுமை உங்களை வாட்டி வதைக்கிறதா? இப்பொழுது அவர்களைப் போல ஒன்றுமில்லை என்ற நிலைமையிலே வந்து நின்று கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கடுமையாக உழைத்து இரவு பகலாக பிரயாசப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையின் கரையிலே வந்து நிற்கிறார். அவர் உங்கள் நிலைமையை நன்கு அறிவார். உங்களுக்கு என்ன தேவை என்பதையும் அறிவார். அவர்களை வலதுபுறமாக வலையை போட சொன்னவர் உங்களுக்கும் ஒரு ஆலோசனை தந்து அற்புதத்தை செய்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்களும் நானும் செய்யும் போது நம்முடைய வலை கிழியாது. கர்த்தர் தரும் அந்த ஆசீர்வாதம் வேதனை இல்லாதது. அதை நாம் பெற்றுக் கொள்ளுவோம். அதுவும் இல்லாமல் அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆவிக்குரிய போஜனத்தை போஜனம் பண்ணுங்கள். இனி நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். நீங்கள் உங்களை அனாதையாக உணர மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை விட்டு வேறு எங்கும் போக மாட்டார். பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு கூடவே இருப்பார். நம்புங்கள், அவர் உங்களை தேற்றுவார். இன்றைக்கு உங்கள் தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார். நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளாய எங்களிடத்திலே நீர் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை நீர் அருளி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி: சீஷர்கள் வலதுபுறமாக வலையை போட்டு எத்தனை மீன்களை பிடித்தார்கள்? ஏ 150, பி 151, சி 152, டி 153. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆர்சிஏ மிஷினரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.